சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 23 தேதி 6/5/2023 சனிக்கிழமை இரவு 9:52 மணி வரை பிரதமை திதியும் இரவு 9:13 மணி வரை விசாக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. ராகு காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் மற்றும் மேசராசியில் இருக்கின்ற ரேவதி அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய சுபகோரைகள், அதாவது சுபகிரகங்களினுடைய ஆகர்ஷண சக்தி பூமியில் நல்ல சிறப்பாக இருக்கின்ற அந்த பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சுபகோரை இருக்கிறது. காலை 6:57 7:27 மணி வரையும், மாலை 4:57 மணியிலிருந்து 7:27 மணி வரையும் சுபகாரியங்கள் செய்து சிறப்பான முறையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்றைய தின கிரக நிலைகள், மேசத்தில் ராகு புதன் சூரியன் குரு, மிதனத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி. இன்றைய தினம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை அப்படிங்கிறதால சனீஸ்வரரை வழிபட தடைகள் நீங்கி சகல விதமான சௌபாக்கியங்களும் இருக்கும். இன்றைய தினம் எது போன்றதொரு விஷயங்களை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும், சிறப்பாக அமையும் பார்த்தீங்கன்னா பூமி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இயந்திரங்கள் புதிதாக வாங்குவதற்கு உகந்த நாள். மனை விற்றல் சார்ந்த செயல்களை செய்வதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரங்கள் சார்ந்த விஷயத்துல நம்ம பார்க்க போற அமைப்பு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்னம் ராசியிலிருந்து 2, 7, 8 இடங்களோடு ராகு கேதுக்களோ செவ்வாயோ தொடர்பு கொண்டிருந்தால் அதை போன்றதொரு வரனைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற புரிதல் இல்லாத பழக்க வழக்கங்கள் வரனை தேர்வு செய்யக்கூடிய ஜோதிட முறைகளில் இருக்கிறது. இது எந்த விதத்திலும் ஏற்கத்தகுந்ததல்ல, ஜோதிட முறைகளில் சொல்லப்படாத நம்மளாகவே ஏற்படுத்தி கொண்ட கருத்தாகும். அதனால் ரெண்டுல ராகு இருந்தா ரெண்டுல தான் ராகு இருக்கணும், ரெண்டில் கேது இருந்தா ரெண்டில் கேது இருக்க வேண்டும், ஏழில் செவ்வாய் இருந்தா ஏழுல தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. திருமணத்திற்கு நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண் பெண் இருவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முழுமையான ஜாதக அமைப்புகளை இணைத்து வைத்து பார்த்து ஜோதிட ரீதியான பொருத்தம் இருக்கிறதா என்பதை உறுதிபட கூறியிருக்கும். நன்றி. மேச ராசி அன்பர்களே, ராசியுடனாக ஒரு 6 கிரகங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கொண்டிருக்கின்ற சூழல்ல குரு உள்ளே வந்திருக்கின்ற அமைப்புல, அதாவது மேசராசிக்குள் கடந்த ஒரு வார காலமாக குரு உள்ளே பயிற்சியா இருக்கார் அப்படிங்கிறதுனால நிறைய மேசராசி என்பவர்களுக்கு சாதகம் இல்லாத தன்மைகளை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்துகிறது. அதை ஈக்குவல் சரி செய்யக்கூடிய விதமாக குருவினுடைய இந்த மேசராசி பயிற்சியானது மேசராசி என்பவர்களுக்கு நிறைய சாதகமான அமைப்புகளை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். ராசியோடு ஒரு சுபகிரகம் வலிமையாக தொடர்பு கொண்டு ராசிநாதனோடு இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில இன்றைய தினம் மேசராசி என்பவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான சாதகமான விஷயங்கள் எல்லாமே இயல்பாக நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நல்ல வேகமும் தைரியமும் உற்சாகமும் பல மடங்கு வேலிடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. செய்கின்ற எல்லா வேலைகளிலுமே சரி, துரிதமாக செயல்பட்டு ஒரு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலைகளை ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிடத்திற்குள் முடித்து பணி செய்யக்கூடிய இடத்திலும் சரி, சுயமாக தொழில் செய்கின்ற அன்பர்களும் உங்களுடைய திறமையை அதிகமாக முயற்சியை வெளிப்படுத்துவதன் காரணமாக ப்ரொடக்ஷன் உற்பத்தி அப்படிங்கிறது நல்ல விதமாக பெருகக்கூடிய நாளாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒன்று ரொம்ப நாளாகவே இந்த ராசி என்பர்களை பெரிய அளவில் சாதகம் இல்லாத தன்மையை ஏற்படுத்தி வந்திருக்கின்ற சூழல்ல சுமாகவே வந்து பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் நல்ல ஒரு 3 இடத்துல தைரியம் வீரியம் மற்றும் எல்லா விதமான ஸ்ட்ரென்தனான விஷயங்களை சொல்லக்கூடிய பாவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் கூடுதல் வலு சேர்க்கின்ற விதமாக சுக்கிரனும் கடந்த 2-3 தினங்களாக இங்க மிதனத்திற்குள் இருக்கார் அப்படிங்கிறதுனால நீண்ட நாளாகவே உங்களுக்கு சாதகம் இல்லாத தன்மையில் நடந்து வந்த கோர்ட் கேஸ் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள் எல்லாமே வருகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு தொந்தரவாகவும் எல்லா வகையிலும் இருந்தவர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கின்ற தினமாகவும் உங்களுடைய சிந்தனைகளில் நல்ல தெளிவான ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே நினைத்த சில வேலைகள் முடியாமல் தொடர்ந்து இழுவையில் இருந்து வந்த நிலையில அந்த இழுவைகள் எல்லாமே நீங்கி அந்த வேலை நல்ல விதமாக முடிகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது.
கலை சார்ந்த பணிகளில் இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த துறையில் எதிர்பாராத ஆதாயமும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மனதில் தொடர்ந்து இருந்து வந்த சாதகம் இல்லாத மந்தத்தனமான குழப்பமான சூழல்கள் எல்லாமே முழுமையாக நீங்கி எல்லா விதத்திலும் சாதகமான வெற்றிகரமான தன்மைகள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையப் போகிறது. உத்தியோக பணிகளில் இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் மேன்மை ஏற்படுகின்ற தினமாகவும், எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவதன் மூலமாக நிறைய காரியங்களை உங்களுக்கு ஏற்றாற் போல சாதித்துக் கொள்கின்ற ஒரு சிறந்த தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் துரிதமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதன் தனபாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலிமையாக சஞ்சரிக்கின்ற சூழலும், கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு 12 பாவகம் என்று சொல்லக்கூடிய விரய பாவகம் சரவீடு அப்படிங்கிற சூழல்ல அங்கு பயிற்சியாக இருக்கின்ற குரு பகவானினுடைய ஒரு ஆசிர்வாதத்தினாலும் கருணையினாலும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கின்ற அன்பர்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு சதா சுற்றி அலைந்து கொண்டு பிசினஸ் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற அன்பர்கள், மற்றும் பினாமி சொத்துக்கள் எல்லா விதத்திலையுமே பார்த்துட்டீங்கன்னா நேரடி உழைப்பில்லாமல் வருகின்ற வருமான அமைப்பை கொண்ட அன்பர்களுக்கு எல்லாமே மிகவும் சாதகமான ஒரு திருப்பு முனையான அதிகப்படியான லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. குடும்பத்தில் பார்த்துட்டீங்க நீண்ட நாட்களாகவே சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த அமைப்புகளில், சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான ஒரு திருப்பு முனையான எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன்கள் அமைகின்ற சூழல் சிறப்பாகவே இருக்கிறது. பொதுவாகவே இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா கோபத்தோடு செயல்படாமல் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சாதுரியமான பேச்சுக்களோடும் நீங்கள் செயல்படுவதன் மூலமாக எல்லா விதமான காரியங்களையும் மிக எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்றதோடு அல்லாமல் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் தன்மைகளும் ஏற்படுகிறதுனால கோபத்தை குறைப்பது நல்லது. மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களுடைய தேவைகளை எல்லாமே அறிந்து புரிந்து நிறைவேற்றி வைத்து மனம் மகிழக்கூடிய தினமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. எப்பாவது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் இக்கட்டான நேரத்தில் உதவி செய்திருப்பார்கள். அந்த உதவியை மறவாமல் அவர்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டதுங்கிறப்ப நீங்கள் போய் செய்கிறப்போ அவர்கள் பெரிய அளவில் மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் அடைகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. நண்பர்களின் மூலமாக எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சாதகமான சூழலும், உறவினர்களுடைய வழியில நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சப்போர்ட்டிவான தன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பணிக்கு செல்ற இடங்கள்ல, வேலைக்கு போற இடங்கள்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சக ஊழியர்களிடத்துல கூடுமானவரை நிதானத்தோடும் பொறுமையோடும் அனுசரிச்சு போறது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் போகலாம் நினைத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அது சார்ந்த பயணங்கள்ல சாதகமான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்புகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த நிதானத்தன்மை, மந்தத்தன்மை, சுறுசுறுப்பின்மை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஆக்டிவாக காரிய வெற்றியோடு செயல்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பெற்றோர்களுடைய பாராட்டுதலும், உங்கள் வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்களுடைய தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதங்களும் நிரம்ப கிடைக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியான நாளாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. பொதுவாகவே எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கின்ற சூழலில் நீங்கள் அதிகபட்சம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக பொதுவாகவே ரிஷபராசியில் இருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மந்தத்தன்மை முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய நாளாகவும், மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்க்கும் பொழுது பெயர்ச்சியாக இருக்கின்ற குரு பகவானினுடைய சாதகமான தன்மையின் மூலமாக இந்த ராசிநாதன் மற்றும் ராசிக்கு 4 குடையவன் என்ற இரு ஆதிபத்திய தன்மைகளை கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 4 பாவக ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களிலும், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளிலும் மிக மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலுமே அறிவு சார்ந்த சிந்தனையோடு நோக்குபவர்கள் அப்படிங்கிற சூழல்ல ராசிநாதன் பரிவர்த்தனை மற்றும் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும், அதுவும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், புதனினுடைய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஐடி தொழில், மறுபடியும் அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங் சார்ந்த துறைகள், கொரியர் ஆபீஸ், ஜெராக்ஸ்,
போஸ்ட் ஆபீஸ் இது போன்ற புதனினுடைய அறிவு சார்ந்த கணிதம் சார்ந்த துறைகளில் சுயமாகவோ இல்லை வேலைக்கு செல்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் மிகவும் சாதகமான மகிழ்ச்சியான நல்ல விதமான சம்பவங்கள் இயல்பாகவே சிறப்பாக நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய வழியில நீண்ட நாளாகவே ஒரு சில காரியங்களுக்காக அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பு குரு பகவானுடைய கருணையினாலும் ராசிநாதனுடைய வலிமையினாலும் இன்றைய தினம் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக அமையப்போகிறது. வியாபாரத்தை டெவலப் செய்வதற்கு உண்டான அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் நல்ல விதமாக மேற்கொள்ள மிகவும் உகந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த குரு லாபஸ்தானத்துக்கு மாறியிருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயம் லாப பாவகத்திற்கு குரு வருவதுங்கிறதுனால தொழில்துறை என்பவர்கள் தொழிலை விஸ்தரிப்பு செய்வதற்கும் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் ஏற்ற மிகச்சிறந்த ஒரு காலமாக மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலம் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா உத்தியோகத்திற்கு செல்கின்ற அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே சாதகமான தன்மைகளும் ஊதிய உயர்வும் மற்றும் இடமாற்றமும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே முழுமையாக நீங்குகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு தேவையான நேரத்தில் தேவையான அளவு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சிறப்பாக நல்ல முறையில் கிடைக்கின்ற ஒரு தினமாக இந்த நாள் அமையும். புதிய வீடு மற்றும் மனை வாகனம் வாங்குவது தொடர்பான உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் சிறப்பான முறையில் ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. பயணங்களால் அலைச்சல்களும் டென்ஷனும் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுங்கிறதுனால அந்த பயண அலைச்சல்களை குறைத்து கொண்டு பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஏற்கனவே ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளால மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சாதகமான அமைப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். எவ்வளவுதான் அலைச்சல்களும் டென்ஷனும் இருந்தாலும் இன்றைய தினம் இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை என்பர்களுக்குமே ஆதாயமான சூழலும் ஆதரவான சூழலும் ஆன்மீக சிந்தனையும் சிறப்பாக பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகின்ற தினமாகவும், புனர்போஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களே, சாதகமான நிலையில் உலவி வந்த குரு பகவான் தற்பொழுது 10ஆம் பாவகம் ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டில் இருந்துண்டதும் அப்படின்னு சொல்லி சாதக அலங்கார பாடல் சொல்கின்ற சூழல்ல குரு ஆகப்பட்டவர் கோச்சாரத்தில் 2, 7, 9, 11ஆம் பாவகங்கள்ல சிறப்பான முறையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய சாதகமான சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை நல்ல விதத்துல பண்ணுவார் அப்படிங்கிறதும், சாதகம் இல்லாத மற்ற இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் பொழுது சில சாதகமற்ற தன்மைகளை பண்ணுவார்ங்கிறது பொதுவாக சொல்லப்பட்டாலும் அவர் இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், ஒளி பொருந்திய தன்மை, அவர் வெளிப்படுத்துகின்ற ஒளி எல்லா நிலையிலுமே எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றதுங்கிறதுனால குரு இருப்பை விட பார்வை சிறப்பு அப்படிங்கிற முறையில கடகராசி என்பவர்களுக்கு குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறதுனால குடும்பத்திற்குள்ள வந்து ரொம்ப நாளாக இருந்து வந்த சாதகம் இல்லாத முரண்பாடான தன்மைகள் எல்லாமே நீங்கி பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடை தாமதங்கள் முற்றும் முதலுமாக நீங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருந்த சூழலும் நீங்க பேசுகின்ற பேச்சுல சில முரண்பட்ட தன்மைகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய பேச்சிற்கும் சாதுரியமான தன்மைக்கும் ஏற்ப அனைத்து விதமான ஒரு உயர்வான சூழலும் ஏற்படுகின்ற நாளாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் வந்து எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் மீதான தேவையில்லாத இருக்கின்ற உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே நீங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய நல்ல விதமான திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்குண்டான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு மிகவும் எளிதாக கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். எல்லா வேலைகளையுமே மிக எளிதில் சமாளித்து தைரியத்தோடு வெற்றி கொண்டு ஒரு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நிரம்ப இருக்கின்ற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சகோதரர்களுடைய வழியில வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு பொருள் உதவியோ மற்ற விதமான தொழிலுதவியோ கிடைக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகளால மிகப்பெரிய அளவில் அல்லலுற்று பாதித்து நிம்மதியை இழந்து வந்த இந்த ராசி அன்பர்களுக்கு கடன் தீர்வதற்குண்டான அனைத்து விதமான சாதகமான விஷயங்களும்
நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணப்புழக்கத்தில் தொடர்ந்து இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தொகைகளும் மிக இயல்பாகவே கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருந்த எதிர்ப்புகள், சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே முற்று முதலுமாக நீங்கி எல்லா நிலையிலுமே உங்களுக்கு அனைவரும் ஆதரவுக்கரம் சிறப்பாக நீட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. புனர்போஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், பூஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் பிறக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, அட்டம பாவகம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்தில் மறைந்திருந்த குரு பகவானுடைய தன்மையால பாத்துட்டீங்கன்னா, கடந்த ஒரு வருட காலமாக பணம் புழக்கம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய இமேஜ் கிடக்கூடிய சூழல். அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நிலைகள்லயுமே வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் எல்லாம் அங்கங்க போய் அப்படியே ஜாம் ஆகி நின்றுட்டு இருந்த சூழல்ல அது போன்ற ஒரு நிலைமைகள் எல்லாமே மாறி இன்றைய தினம் குருவாகப்பட்டவர் திரிகோண பாவகம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பிடித்தமான மேசை செவ்வாயினுடைய வீட்டுல 9 பாவகத்துல சர வீட்டில் வலிமையாக அமர்ந்திருக்கின்ற சூழல்ல எடுத்த காரியங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக துளங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிரயாதிபதி சந்திரன் பாத்தீங்கன்னா கேதுவோடு கிரகணமாகி குருவினுடைய பார்வையை வாங்கி இருப்பதும், ராஜயோகாதிபதி மிக வலிமையான சூழல்ல சுக்கரனோடு இணைந்திருப்பதும் ஒரு சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் நல்ல விதமாக நிறைவேற்றி வைத்து மன மகிழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே சாதகம் இல்லாமல் சின்ன சின்ன உரசல்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப கண்டகச்சனின்னு சொல்லி 7 இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானுடைய சில நிலைகளினால ஒரு 5 மாதமாக கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த ஒரு ஓய்வுகள் எல்லாமே நீங்கக்கூடிய தன்மை இன்றைய தினத்தில் இருக்கிறது. கூடுதலாக தொடர்ந்து இழுபறியாக இருந்து வந்த சில முக்கியமான வேலைகள், அது வீட்டு வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது. வேலைக்கு செல்கின்ற அன்பர்கள் குறிப்பாகவே பார்த்துட்டீங்கன்னா, கூடுமானவரை உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து நேர்ந்து கலந்து நடந்து கொள்வது நல்லது. கோபதாபங்களையும் பிடிவாத தன்மைகளையும் கூடுமானவரை பணிக்கு செல்கின்ற ஒரு 30 வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் குறைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். வெளியூர்ல பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருவருமே காதல் சார்ந்த விவகாரங்கள்ல கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது, அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுங்கிறதுனால 7 சஞ்சரிக்கின்ற சனியின் காரணமாக இது போன்ற ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறதுனால உஷாராக இருப்பது நல்லது. கூடுமானவரை வெளியூர் சார்ந்த விஷயங்கள், வெளியூர் சார்ந்த பயணங்கள்ல பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவைப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எங்கு போறோம், எதுக்கு போறோங்கிறது முழுமையாக திட்டமிட்டு செல்லும் பொழுது அந்த காரியத்தில் இருக்கின்ற தடைகள் எல்லாமே முழுமையாக நீங்கி சாதிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். புதிய பொருள்கள் வாங்கும் பொழுது கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நாளாகவும், ஆஃபர் இருக்குது 1-2 கொடுக்குறான், 2-3 கொடுக்குறான்ங்கிற அமைப்பில் அவசரப்பட்டு சில பொருள்களை பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக அதன் மூலமாக சில சாதகம் இல்லாத தன்மைகள் ஏற்பட்டு விடுங்கிறது உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே எதிர்பாராத நேரங்களில் கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைகள் முழுமையும் நீங்கக்கூடிய தினமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எல்லா நிலைகளிலையுமே சாதகமான தன்மைகளை புரியக்கூடிய அமைப்பிலேயே கிரக நிலைகள் இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் தேவைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், உத்தர நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே இன்றைய தினம் அனுசரித்து போவது நல்லது. கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் மிக வலிமையான ஒரு சூழல்ல ராசிக்கு 8 இடத்தில் குருவோடு இப்ப இணைந்திருக்கிற சூழல். குரு பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடி சற்று பதட்டமான அமைப்புல ராசிநாதன் இருந்த சூழல் மாறி தற்பொழுது ராசிக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்கார். அவருடைய ஆதிபத்தியம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பிளஸ் 10 தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிற சூழல்ல மிக வலிமையாக 8 இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராசிநாதனுடைய தயவுனால பார்த்துட்டீங்கன்னா, இந்த கன்னியா ராசியில் இருக்கின்ற அன்பர்கள் புதனினுடைய காரக துறையில தொழில் செய்யறவங்க, குறிப்பாக ஐடி துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சார்ந்த விஷயங்கள், பேப்பர் ஸ்டோரு, ஸ்டேஷனரிஸ், தரகு, டிரேடிங்கு, யூக வணிகம், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். புதனினுடைய அனைத்து காரக அமைப்புகள்லையும் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எல்லாமே கணிசமான ஒரு லாப சூழல்கள் ஏற்படுகின்ற ஒரு திருப்திகரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது.
குறிப்பாக உங்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய எல்லா சூழல்களையும் அவர்களை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உங்களுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பழைய பிரச்சனைகளின் மூலமாக மனதளவில் சோர்வும் தாக்கமும் மன அழுத்தமும் வேதனையும் இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏற்கனவே நடந்த விஷயத்தோடு இன்றைய தினம் பொருந்தி போகுது அப்படிங்கிறதுனால பழைய சிந்தனைகள் தூக்கலாக வந்து இன்றைய தினம் உங்களுடைய சுறுசுறுப்பை சுத்தமாக தொலைக்கும் அப்படிங்கிற சூழல். அதை எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு சாதகமான சிந்தனைகளோடு செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் நல்ல தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பதன் மூலமாக தேவையில்லாத நட்டங்களும் சாதகமில்லாத தன்மைகளையும் ஏற்படுவதை உறுதியாக தவிர்க்க இயலும். அடுத்தவர்களை பற்றி குறை கூறக்கூடிய தன்மைகளை, கோல் சொல்லக்கூடிய தன்மைகளை குறைப்பதும், தேவையில்லாத விவாதங்களை அரட்டை அடிப்பதை, இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நண்பர்களோடு கூடுமானவரை தவிர்த்து விடுவது சிறப்பான ஒரு சூழலை இன்றைய தினம் நிச்சயமாகவே இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பணியிடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் இந்த குறுபெயர்ச்சி ஆனதிலிருந்தே சில பேருக்கு ஏற்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது. அவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியான சூழல்ல, அதுவும் கொஞ்சம் தொலைவில் லோக்கல் இல்லாமல் கொஞ்சம் லாங்கில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விதமாக இருக்கிறது. சுயமாக வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கு வியாபாரத்தில் பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் நல்ல முன்னேற்றமான சாதகமான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே இந்த நாள் வந்து உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் ஆன்மீக சிந்தனையும் ஆதாயகரமான ஒரு அமைப்பும் மிக உறுதியாக கிடைக்கின்ற நாளாக கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும், அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, 7 பாவகாதிபதியான அமைப்புகள் இன்றைய தினம் அதிகமாக உங்களுக்கு ஆக்டிவாக கூடிய தினமாக இருக்கிறது. 7 பாவகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று முரணான சம்பவங்கள் எல்லாமே நடைபெற்று வந்த சூழல்ல இன்றைய தினம் மனைவி மற்றும் மனைவி வகை உறவினர்களாலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளும், நண்பர்களின் மூலமாக சில சாதகமான பிரியமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுயமாக தொழில் செய்கின்றவர்கள், பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப் வைத்து பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே மிக சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே 7 பாவகம் கடுமையான சிக்கலில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய வருகையின் காரணமாக 7 இடம் புது பொலிவு பெற்றது. கூடுதலாக அவர் ராசியையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த 3 பேருடைய ஆதரவும் சகாயமான சூழலும் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. ஆடம்பரமான பொருள்களை ஒரு சிலது வாங்கலாம்னு ரொம்ப நாளா மனதிற்குள் சிந்தனை ஓடி வந்த சூழல்ல அதனை எல்லாமே மனதிற்கு பிடித்தபடியான சில பொருள்களை பெண்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உயரதிகாரிகளுடைய தொந்தரவு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால பணிகள்ல கூடுமானவரை கவனத்தோடு செயல்படுவது சிறப்பான ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுடைய நண்பர்களிடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு சில சிக்கலான நேரங்கள்ல உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாமே நீங்கள் உணர்ந்து கொண்டு அவர்களோடு எந்த நிலையிலும் இன்றைய தினம் முரண்படாமல் அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற சில உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலமாகவும், அவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய உறவில் எந்த விதமான விரிசலும் ஏற்படாத சூழல் நிச்சயமாக ஏற்படும். முக்கியமாக பார்த்துட்டீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வழக்கறிஞர் பணியில் இருக்கிறவங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க துலாம் ராசி அப்படிங்கிறதுனால, வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டில் போய் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் பணியில் இருக்கின்ற அன்பர்கள் எல்லாமே இன்றைய தினம் வாதாடக்கூடிய தன்மைகள்ல அதிகபட்ச கவனமும் நுணுக்கமும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல சிறு சிறு தடைகள் எல்லாமே ஏற்பட்டு வந்த நிலையில இவ்வளவு நாளாக அந்த மாதிரி இருந்தது, அந்த தடைகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் நல்ல விதமாக அரசின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில கையெழுத்தோ சில அதிகாரிகளினுடைய சில முக்கியமான வேலைகளுக்கு ஒரு ஆதரவோ கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல உங்களுடைய அனுபவ அறிவு நல்ல விதமாக மேம்படக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா சிறப்பான ஒரு முறையிலே இருக்கிறது. வெளியூரிலிருந்து இவ்வளவு நாட்களாக சில முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த மகிழ்ச்சியான செய்தி இன்றைய தினம் வருகின்ற நாளாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய அனைத்து விதமான திறமைகளும் வெளிப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சிகரமான நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண்
மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படுகின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், விசாக நட்சத்திர அன்பர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்களால சாதகமும் சாதகம் இல்லாத இருவேறுபட்ட தன்மைகளும் நடைபெறுகின்ற சூழல் இருக்கிறது. ஆறில் இருக்கின்ற புதன் ராகு சூரியன் மற்றும் பரிவர்த்தனை அமைப்பில் தொடர்பு கொள்கின்ற செவ்வாய் சனியின் மூலமாக ஏற்கனவே உடல்நிலையில் சற்று சாதகமில்லாத தன்மையோடு இருந்த இந்த ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா, காலபுருஷ லக்னத்திற்கு மேசம்ங்கிறது தலையை குறிக்கும் அப்படிங்கிற அமைப்புல விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அந்த செவ்வாயே முதன்மையாக வர்றார் அப்படிங்கிறதுனால தலை சார்ந்த அமைப்புகளில் ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தவங்க கொஞ்சம் கூடுதலாக அதை கவனித்து கொண்டு அதற்கான வைத்திய முறைகளையும் அதற்கான மருத்துவர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அந்த சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலமாக தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலும். கூடுமானவரை அடுத்த விஷயமாக, ஆறில் குரு இருக்கும் பொழுது ஆறாம் பாவகம் வலுப்பெறும். என்ன வலுப்பெறும்னு கேட்டீங்கன்னா, கடன் ஈஸியாக கிடைக்கின்ற தன்மைகளும், நீங்கள் நினைத்தபடியான வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் நல்ல விதமாக ஏற்படும். ஆறில் குரு இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் தான். அடுத்ததாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குரு இருக்கிற இடத்துல டெவலப் பண்ணுவாருங்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. நிதி சார்ந்த அமைப்புகளில் ஃபினான்ஸ், சிட்டு, கலெக்ஷனு, வசூலு மற்றும் நகைக்கடை இது போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சாதகமான சூழலில் சம்பள உயர்வாகிறதோ இடமாற்றம் ஆகிறதோ ப்ரமோஷன் கிடைக்கிறதுங்கிற விஷயமெல்லாம் நிறைவாக இருக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழலுக்கு சிறிதும் குறைவில்லாத நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால் வந்து சாதகமில்லாத விஷயங்கள் நம்ம நாளாகவே ஓடிக்கொண்டிருந்த சூழல்ல பூர்வீக சொத்துக்களின் மூலமான சில சாதகமான அனுகூலமான பலன்கள் எல்லாமே நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையிருக்கிறது. பணி செய்யக்கூடிய இடங்கள்ல, வேலைக்கு போற இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக முழுமையாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. திட்டமிட்ட பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடித்து நீங்கள் வேலை செய்யற இடத்துல நல்ல பெயரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் சிறப்பாக இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப நாளாகவே வாட்டி வந்த சூழல்ல அது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு அதுல தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு, பழைய நண்பரோ பழைய உறவினரோ அவர்களை சந்தித்து பழைய விஷயங்களை அளவலாவிக் கொள்வதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் சாதகமான சம்பவங்களும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். உங்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது புரிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக நடைபோட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பலவீனங்களை எதிரிகள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களை சிக்கல்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா, ஆன்மீக சிந்தனைகளும் பக்தி சார்ந்த நெறிகளும் திருக்கோயில் வழிபாடுகளும் இன்றைய தினம் அதிகமாக உங்களிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய தினம் கோச்சார கிரக நிலையின்படி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் இரண்டு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாகும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. தனு ராசி அன்பர்களே, முழுமையாக சனியாகப்பட்டவர் ஏழரை வருட ஆதிக்கத்தை உங்களுடைய ராசியின் மூலமாக முடித்துக் கொண்டு மூன்றாம் இடமான வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், புகழ் கீர்த்தி இப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த மூன்றாம் பாவகத்துல சனி போய் ஸ்தான பலத்தோடு மிக வலிமையாக சஞ்சாரம் செய்து வரக்கூடிய இன்றைய கோச்சார அமைப்புல பாத்துட்டீங்கன்னா, குறிப்பாக சனியினுடைய காரக தொழில்கள் என்று சொல்லக்கூடிய இரும்பு, ஆட்டோமொபைலு, மெக்கானிக்கல், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் பங்கு, டாஸ்மார்க் பார்த்து நடத்தக்கூடிய அமைப்புகள் இன்னும் சொல்ல கூச்சப்படுகின்ற சனியினுடைய அனைத்து வகையான தொழில் செய்கின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான சாதகமான வருமானம் உயரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக, பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. மனதில் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முழுமையாக நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல விதமாக பொறுப்போடும் உங்களுக்கு பிடித்தமான வகையிலும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இந்த நாள் இருக்கிறது. சொன்னபடி ஏற்காம ரொம்ப ஓவரா டீனேஜில் இருக்கிற பசங்க இருக்கிறவங்க எல்லாமே சுத்திட்டு இருந்த நிலையில அவர்களுக்கு திடீர்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பொறுப்பு மேலிடக்கூடிய சூழலும், நல்ல விதமாக படிக்க வேண்டும், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வருகின்ற நாளாக இந்த நாள் அமையும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் கணிசமாக உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது.
குழந்தைகளினுடைய அனைத்து விதமான எண்ணங்களையும் அறிந்து அதற்கேற்றார் போல செயல்படக்கூடிய அமைப்புகளும் இன்றைய தினத்தில் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. உயர்கல்வியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அதில் கணிசமான முன்னேற்றங்களும் எதிர்பார்த்த பழிக்கக்கூடிய சில இடங்களும் கல்லூரிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல விதமாகவே இன்றைய தினத்தில் இருக்குது. பணிக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகள் வந்து எல்லா நிலைகள்லையுமே இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் நல்ல உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். சுயமாக வியாபாரம் செய்கின்ற நண்பர்களுக்கு வியாபாரத்துல வந்து சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம் என்ற எண்ணங்கள் மேலிடுகின்ற நாளாகும். அந்த மாற்றங்கள் செய்வதற்கான சில முக்கியமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் உள்ள தினமாகவும் எல்லா நிலைகளிலுமே வியாபாரிகளுக்கு மேன்மை பொருந்திய நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைய இருக்கிறது. புதுவிதமான இலக்குகளை அடையலாம், வித்தியாசமான முதலீடுகளை செய்து தொழில்துறையை பெருக்கலாம் என்ற சிந்தனையில் இருந்த இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமான சூழல் பிறக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்ற பரிவு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாக மிகவும் சௌகரியமான சூழல் உள்ள தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைய இருக்கிறது. குறிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா நிலையிலுமே இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகள் பிறக்கின்ற தினமாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு ஆறாம் பாவகத்தோடு ராஜயோகாதிபதி தொடர்பு கொள்கின்ற சூழல்ல பார்த்தீங்கன்னா, பிஇ சிவில் சார்ந்த படிப்புகள் முடித்து இந்த ராசியில் இருக்கின்ற ஒரு 30 வயதிற்குள் இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் சரியான முறையில வேலை வாய்ப்பு கிடைக்காமல் மிகப்பெரிய அளவுல மனம் வருந்தி கொண்டிருந்த சூழல்ல கோச்சாரத்துல முழுமையாக ஜென்மச்சனி விலகி இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல ராசி விட்டு சனி வெளியே போயிட்டார் அப்படிங்கிறதுனாலையும், ஆறாம் பாவகம் கூடுதல் வலுப்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும், பிஇல சிவில் சார்ந்த இன்ஜினியரிங் படித்து முடித்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற சூழல் இன்றைய தின கோச்சார அமைப்புகளின்படி நிறைவாகவே இருக்கிறது. கூடுதலாக இதே ஜனனகால ஜாதகத்தில் நடைபெறுகின்ற திசாபுத்திகளினுடைய வலிமையோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சரியான சூழல்கள் உறுதியாக அமையும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாமே தோன்றி மறைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கு. அந்த மன வருத்தம் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற சூழலை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத சில சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். பூர்வீக சொத்துக்கள் வழியில தொடர்ந்து இருந்து வந்த சாதகம் இல்லாத குழப்பமான தன்மைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் நினைத்தபடியான உங்களுக்கு வரவேண்டிய சேர் நல்ல முறையாக வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உடல் ஆரோக்கியம்னு பார்த்துட்டீங்கன்னா சற்று ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கின்ற தினமாகத்தான் இருக்கு. ஏன்னா நாலாம் பாவகம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜிக்ஜாக்கான சூழல் இருக்குது. குரு மட்டும்தான் அங்க இருக்கார், மற்றபடிக்கு எல்லா கிரகங்களுமே சாதகம் இல்லாத தன்மையில் இருக்கிறதுனால கூடுதலாக உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் தேவைப்படுகிற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்த பணிகள்ல வந்து ஆர்வமின்மை ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஆசிரியரா இருக்கக்கூடியவங்க இல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வேலைகள்ல இன்றைய தினம் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய சூழலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அமைப்பும் ஏற்படுங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வரவுக்கேற்ப செலவுகள் அதிகப்படியாக இன்றைய தினம் இருக்குங்கிறதுனால கூடுமானவரை தேவையான செலவுகளை மட்டும் செய்து தேவையில்லாத செலவுகளை கூடுமானவரை குறைப்பது கடன் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய வழியில வந்து சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. வியாபார பணிகள்ல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் விற்பனை அப்படிங்கிறது ஒரு விதமான மந்தத்தன்மை உள்ள சூழல் இருக்கிறதுனால வியாபாரத்தை அதிகரிப்பதற்கும் சுறுசுறுப்பாக்குவதற்கும் உண்டான முயற்சிகளை நீங்கள் கடுமையாக மேற்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சிதறாமல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும், சென்டிமெண்ட்டுக்கு சிறிதும் இடம் கொடாமல் உங்களுடைய பணிகளில் தெளிவாக செயலாற்றுவதன் மூலமாக கடினமான முயற்சிக்கு பிறகு உங்களுடைய லட்சியமும் லாபம் சார்ந்த விஷயங்களும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு சூழல் உள்ள நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மன வருத்தம் தோன்றி பின்பு மறைகின்ற நாளாகவும், அபிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கு.
கும்ப ராசி அன்பர்களே, நிதானத்தோடு இருந்தாலும் நினைத்த பணிகளில் முடிப்பதில் மிகவும் வல்லவராக திகழக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே உங்களை அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மச்சனி நடந்தாலும் சில கிரக நிலைகளின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்ல விதமாகவே இருக்கிறது. சிறுதூர பயணங்களால அலைச்சல்களும் மன வருத்தங்களும், அங்கே போய் சில காரியம் நடைபெறவில்லையே என்ற ஒரு விதமான மனச்சோர்வும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருந்தாலும், ஒன்றுக்கு இரண்டு முறை அந்த பிரயாணங்களை நீங்கள் திரும்ப மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் போன காரியம் நிச்சயமாக வெற்றியளிக்கக்கூடிய சம்பவம் இன்றைய பொழுதுக்குள்ள நடந்திருங்கிறதுனால மனதை தைரியப்படுத்தி கொண்டு தொடர் முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். வாக்குறுதிகள் யாரையும் நம்பி கொடுப்பதோ, யாருக்காக ஜாமீன் கையெழுத்திடுவதோ, தேவையில்லாமல் பண உதவிகள் செய்வதையோ இன்றைய தினம் கூடுமானவரை இந்த கும்பராசி என்பவர்கள் தவிர்த்து விடுவது நல்ல விதமான ஒரு தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக திடீர் பண நெருக்கடிகள் ஏற்படுங்கிறதுனால அது போன்ற சூழல்ல உங்களுக்கு உதவி புரியலாம் என்று வரக்கூடிய நண்பர்களை கூடுமானவரை புரிந்து கொண்டு அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகளை சாமர்த்தியமாக பெற்றுக்கொள்வதற்கு கூட இன்றைய ஜென்மச்சனி விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிறதுனால மிகுந்த கவனத்தோடு அவர்களோட டீலிங் பண்றது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல சில முரண்பட்ட சாதகம் இல்லாத சம்பவங்கள் எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது ஒரு சிறப்பான சூழலை நிச்சயமாகவே இன்றைய தினம் ஏற்படுத்தும். புதிய நபர்களினுடைய அறிமுகத்தால இன்றைய தினம் பெரிய அளவிலான மாற்றம் உங்களுக்கு ஏற்படுகின்ற சூழலும் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சனி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால கும்பராசியில் இருக்கின்ற சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே சற்று பின்னடைவான மன வருத்தம் ஏற்படுகின்ற, மனச்சோர்வு ஏற்படுகின்ற, எல்லாவற்றையுமே வெறுப்பான தன்மை ஏற்படுகின்ற சூழல் ஏற்படுகிறதுனால இந்த சனியினுடைய சிந்தனையை மறந்துவிட்டு வழக்கமான உங்களுடைய செயல்பாடுகள்ல உற்சாகத்தோடு இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே நிச்சயமாக வெற்றி பெறலாம். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்திலையும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்ல விதமாக இருக்கும். சிரமமான சூழல்ல உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த அமைப்பின் மூலமாக சில குறிப்பிட்ட கணிசமான உதவிகள் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதி சுக்கிரன் வலுவான சூழல்ல அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக மனமகிழ்வு ஏற்படுகின்ற சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மறதி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டு செயல்படுவது, தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மேற்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடியான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. ஊரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதம் உண்டாகுங்கிறதுனால சுறுசுறுப்போடு செயல்படுவது நல்லது. மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக வலுவாக சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல மிக வலிமையாக இருக்கார். இரண்டாம் இடத்துல ராசிநாதன் இருப்பது அவருக்கு பிடித்தமான வீடுனாலும் அங்கிருக்கின்ற சூரியன் மற்றும் ராகுவினால் அஸ்தங்கதம் மற்றும் கிரகண தோஷத்தை குரு பகவான் அடைந்திருக்கிறார். அதில் சற்று பழுதுதான் அப்படின்னாலும் குரு குரு தான் அப்படிங்கிற அடிப்படையில 100 ரூபா கொடுக்குற இடத்துல உறுதியாக ஒரு 60 ரூபாயாவது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இருக்கிறது. கூடுதலாக மனதில் நினைத்த எல்லா விதமான பணிகளையும் சில நாட்களாக செய்து முடிக்க இயலாத சூழல் இருந்து வந்த அமைப்புல இன்றைய தினம் எண்ணிய காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக முடித்து சந்தோஷம் கொள்கின்ற தினமாக உங்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுடைய மனைவியின் மூலமாகவோ, குழந்தைகள் மூலமாகவோ, இல்லை உங்களுடைய பெற்றோர்களின் மூலமாகவோ, சக உறவினர்களின் மூலமாகவோ ஏற்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் காரியம் நின்று போன அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்றைய தினம் திருமண விஷயத்துல சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். சாதுரியமான செயல்பாடுகளாலையும் பேச்சுக்களாலையும் நிறைய தடைப்பட்ட பணிகளை எல்லாமே மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு வெளிவட்டாரத்தில் கண்டிப்பாக நல்ல மதிப்பும் மரியாதையும் உறுதியாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். ஆரோக்கிய விஷயத்துல
ரொம்ப நாளாகவே சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து வந்த சூழல்ல அதுல குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டு இந்த ராசியில் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த பின்னடைவான தன்மைகள் எல்லாமே நீங்கி ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு, குறிப்பாக மூத்த சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். பணிக்கு செல்கின்ற இடத்துல பார்த்துட்டீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே இன்றைய தினம் மிக வலிமையாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விதமாக வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு நன்மை அதிகமாக விளைகின்ற தினமாக எல்லா நிலைகளிலுமே லாபம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக உயர்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது.